வணக்கம் அண்ட் வெல்கம் டு இது உங்கள் சினிமாஃபரி தமிழ். இன்றைக்கி இந்த விடத்தில் நம்ம பார்க்க போகிற படம் சந்தோஷ் ராஜன் இயக்கத்தில் சூப்பர் ஹிட் ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் நம்ம ஜீவா ஹீரோ நடிச்சிருக்கக்கூடிய படம் வரலாறு முக்கியம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம படத்தோட ஹீரோ எந்த ஒரு வேலை வெட்டிக்கும் போகாமல் ஊரை சுற்றிட்டுருக்கூடிய ஒரு ப்ளே பாய் தன்னோட ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு. அந்த லவ்வில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டு ரெண்டு பேரும் பிரிஞ்சுறாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்மளோட ஹீரோட லைஃப்பில் நம்ம ஹீரோயின் வராங்க. ஹீரோயின் மேலேயும் ஹீரோவுக்கு காதல் வருது. கடைசியாக நம்ம ஹீரோயினையாவது கைப்பிடிச்சாரா இல்லை அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பற்றி பார்ப்போம். இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் கண்டிப்பாக இந்த படத்தோட ஸ்டார் காஸ்டிங் தான். இந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய எல்லாரோட ஆக்டிங்குமே ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. அதிலும் குறிப்பாக கேஸ் ரவிக்குமார், சரண்யா பொன்னுடன் இவங்க ரெண்டு பேரோட ஆக்டிங்குமே ரொம்பவே மெச்சூரிட்டியாக வந்திருக்கு. அதை தாண்டி இந்த படத்தோட ஹீரோவான ஜீவா, கஷ்மீரா எல்லாரோட ஆக்டிங்குமே ரொம்பவே நல்லா வந்திருக்கு. வீட்டு கணேசும் ரொம்பவே சூப்பராக நடிச்சிருக்காரு. மொத்தத்தில் பார்க்கும்போது படத்தில் வரக்கூடிய எல்லா கேரக்டருமே அவங்களுக்கு கொடுத்துருக்கூடிய அந்த ரோலை ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி இந்த படத்தோட பிஜிஎம் ஸ்கோர்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நீட்டாக பண்ணியிருக்காங்க. பாடல்களும் ஒன்று ரெண்டு பாடல்கள் கேட்குற மாதிரி தான் இருக்குது. அதை தாண்டி இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே கலர்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. அது இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கு. அதை தாண்டி பார்க்கும்போது இந்த படம் டெக்னிக்கலைஸ் ரொம்பவே நல்ல படமாக தான் வந்திருக்கு. இந்த படத்தில் காமெடியுமே ஓரளவுக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அவங்க இந்த படத்தை வந்து ஓரளவுக்கு 18+ காமெடி மூவியாக தான் தர ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்க ட்ரை பண்ண அந்த ஜெனர் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதை தாண்டி இந்த படத்தில் நெகட்டிவாக ஏதாவது விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, கண்டிப்பாக இந்த படத்திலும் நெகட்டிவாக ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதில் ஃபஸ்ட் இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ரொம்ப 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 ஆர்டினரியான ஒரு கதை, ரொம்பவே ப்ரெடிக்டபிளான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே. அது இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ட்ராபேக்காக அமைஞ்சிருக்கு. அதை தாண்டி இந்த படம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு காமெடி ஜெனரில் எடுத்திருக்காங்க. இருந்தாலும் அங்கங்கே வரக்கூடிய அந்த 18+ காட்சிகளாக முகம் சொல்லிக்கிற மாதிரி இருக்குது. அதை ஓரளவுக்கு கம்மி பண்ணியிருந்தால் படம் இன்னுமே நீட்டாக வந்திருக்கும். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, கண்டிப்பாக ஒரு ஜாலியான படம் பார்த்தா ஃபீல் தரக்கூடிய ஒரு நல்ல படமாக தான் இந்த படம் ரிலீஸ் ஆகியிருக்கு. பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் நண்பர்களோட தியேட்டரில் போய் வாட்ச் பண்ணுங்கள்.